இந்து தமிழ் இசை காமதேவ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் வந்து யங்ஸ்டர்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிச்ச ஒரு நபர் அப்படின்னு தான் சொல்லணும். ஜி தமிழில் ரிலீஸ் ஆகியிருக்க பேப்பர் ராக்கெட்டில் நடிச்சிருக்கக்கூடிய காளிதாஸ் ஜெயராம் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லாயிருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஆக்சுவலாக பேப்பர் ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து கதை அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அப்படின்னு நிறைய ஒரு அசம்ஷன் ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் ட்ரெய்லர் வந்துச்சு, அவுட்லைன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு இந்த கதைக்குள்ளே இருந்தது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மேம் அந்த கதை சொன்னும் போது எந்த ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஸ்பார்க் ஆச்சு, ஓகே நடிக்கலாம் அப்படின்ட்டு இந்த கதைக்குள்ளே? என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபீல் குட் ஜானரில் இருந்துச்சு. அதுதான் மெயினாக எனக்கு வந்து நான் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி ஒரு ஓடிடி கான்டென்ட் வந்து, அட்லீஸ்ட் இன் தமிழ். எல்லாமே கொஞ்சம் டார்க்காக, நான் பண்ணதே கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங்காக, அந்த மாதிரி பாவக்கதைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால தான் பண்ணலாம் அப்படின்னு தான். அண்ட் ஆஃப்கோர்ஸ் கிருத்திகா மேம் கூட ஒர்க் பண்ணோம், அண்ட் அந்த டீமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி உங்கள் கேரக்டர் எல்லாமே வந்து ஏதோ ஒன்றுச்ச அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதிலிருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கதைகள் இது. கண்டிப்பாக 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 அப்படி தான் இருக்கும். ஆடியோ லான்ச்ல வந்து சொல்லியிருந்தாங்க இந்த படம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எங்கேயாவது வெளியே கிளம்பி போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இந்த படம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒன்று ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இதில்? எனக்கு பயங்கர ஒரு ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் நிறையா இடம் ட்ராவல் பண்ண முடிஞ்சது. எனக்கு ட்ராவலிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு ட்ராவல் ஸ்கிரிப்ட், அது ஒரு நிறையா இடத்துக்கு ட்ராவல் பண்ணும் அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சுது, அண்ட் புது இடங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த படத்துலேருந்து அதுதான் நான் எடுத்துகிட்டு போவேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கேயாவது வெளியே போனீங்களா ஆக்சுவலாக? ஏன்னா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சொன்னாங்க அங்கே போனோம் இங்கே போனோம், இல்லைன்னா அந்த படம் வந்து அந்த ஒரு ஃபீல் கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் எங்கேயாவது போனீங்களா? அந்த இல்லை, இனிமேல் தான் இந்த இன்டர்வியூ முடிச்சு தான் போகணும். பிரசாத் லேப் தானே? ஆமாம், அதுதான் நான் ட்ரிப்பு போகிறது பிரசாத் லேபுக்கு தான் போகணும். ஓகே ஓகே. நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ உங்களுக்கு வந்து சினிமா அப்படிங்கிறது வந்து தனியாக பிரித்து பார்க்கக்கூடிய ஒன்றா இருந்திருக்காது கண்டிப்பாக. ஸோ ஆனாலும் அதுலேருந்து சினிமாவிலேருந்து ஒரு லேர்னிங் அப்படின்னா வந்து இத்தனை வருஷம் ட்ராவலில் என்ன ஒரு விஷயம் வந்து ஹைலைட் பண்ணி சொல்வீங்க? இத்தனை டிஃப்ரெண்ட்டான ஃபில்ம் மேக்கர்ஸ் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது தான் எனக்கு ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ கிருத்திகா மேம் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி கிடையாது, சுதா மேம் கூட ஒர்க் பண்ணுறது இல்லை, பாரஞ்சித் சார் கூட ஒர்க் பண்ணுறது, விஜய் நம்பியார், எல்லாருமே டோட்லி டிஃப்ரெண்ட்டான ஃபில்ம் மேக்கர்ஸ். ஸோ அவங்க படத்துலலாம் நான் என்னால் நடிக்க முடிஞ்சதே வந்து ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறேன். ஈவன் லோகேஷ் சார், தேர் ஆல் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ். ஸோ எல்லாருக்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். கற்றுக்கிட்ட விஷயம்னா ஹைலைட் பண்ணி சொல்கிறதுனா என்ன சொல்லி? ஒரு விஷயம் சொல்ல முடியாது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஸோ ஒரு படத்துலேருந்து நம்ம ஒரு விஷயம் எடுத்துப்போம். ஸோ அப்படி தானே ஒரு ஆக்டராகவே நம்ம க்ரோ பண்ண முடியும். ஸோ அப்படி பார்த்தா நிறையா விஷயங்கள் கற்றுக்கிறேன். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி பாவக்கதைகள் ஆகட்டும், விக்ரம் ஆகட்டும், உங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து யூனிக்காக இருக்குது அந்த படத்தில். கொஞ்ச நேரமே இருந்தாலுமே வந்து அந்த படத்தில் இந்த கேரக்டர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ஸ் தான் வந்து எடுத்து நினச்சிட்ருக்கீங்க. ஸோ படங்கள் வந்து சூஸ் பண்ணும்போது அந்த கதை ப்ராசஸ் அது எப்படி வந்து சூஸ் பண்ணுவீங்க? ரொம்ப உண்மையாக சொல்ல போனோன்னா நம்ம பிளான்லாம் பண்ணுறது இல்லை, அதுவாகவே நடக்கிறது தான். ஏன்னா நான் பார்க்குறது எல்லாமே வந்து இந்த டைரக்டரோட விஷன், அது மட்டும்தான் பார்ப்பேன். மற்றபடி நான் 100% அந்த டைரக்டர், அந்த ஃபில்ம் மேக்கர் என்ன நினைக்கிறாரோ அது 100% பிலீவ் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையானது டெலிவர் பண்ணுவோம் அப்படின்னு மட்டும்தான் நினைப்பேன். ஸோ ஸ்டோரி மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டு உங்களுக்கு? ஆ, ஸ்டோரியை விட ஒரு அந்த டைரக்டரோட ஒரு விஷன் இருக்குல்ல, லைக் அவர் என்ன சொல்ல வராரு, என்ன எப்படி அது கன்சீவ் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் பார்ப்பேன். அது கன்வின்சிங்காக இருந்தாலே எனக்கு தெரிஞ்சு பாதி வேலை முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் கையில் தான். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து உங்கள் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பயங்கர ஹெவியாக வந்து இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து அப்படி ஒரு பர்சனலாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு கேரக்டர் அப்படின்னா வந்து எதை அண்டர்லைன் பண்ணுவீங்க? நான் பண்ண கேரக்டர் ரீசன்ட் இதில், ஏன்னா ஒவ்வொன்றுமே விக்ரம் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி தங்கம் அந்த கேரக்டர் ஆகட்டும், எல்லாமே வந்து சம்திங் ஆடியன்ஸை ரொம்ப வந்து ஒரு ஃபீல் பண்ணாங்க அந்த கேரக்டருக்காக அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த உங்களுக்கு பர்சனலாக ஒன்று இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி எதை அண்டர்லைன் பண்ணுவீங்க? எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, விக்ரமில் வந்து நான் ஒரு ஷூட்டிங்கே வந்து 3-4 days தான் பண்ணியிருப்பேன். பட் நான் உண்மையாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு ஒரு அப்ரிசியேஷன் அண்ட் இந்த அளவுக்கு ஒரு லவ் அந்த கேரக்டர் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையாகவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம ஒரு பெரிய படத்தில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் மைண்டில் இருந்தது. அண்ட் படம் ரிலீஸ் ஆகி அது பிரபஞ்சன்கிற கேரக்டர் எல்லோரும் அக்செப்ட் பண்ணது வந்து எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல்.
ஓகே ஓகே. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கேரக்டர் ரோல்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ மெயின் லீட் அப்படிங்கிறது வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு உங்கள் ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து எப்படி போயிட்டுருக்கு, எப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஒரு கமர்ஷியல் படத்தில் வந்து காளிதாஸ் பார்க்கலாம் அப்படின்னா? கமர்ஷியல் படம்னா அது அதோட மீனிங் என்னன்னு பொறுத்திருக்கு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே கமர்ஷியல் படம் தான். அண்ட் எது எந்த ஒரு ஒர்க்கும் மக்கள்கிட்ட போய் கரெக்டாக செய்கிறதோ, மக்கள் அது செலிப்ரேட் பண்ணுறாங்களோ, அதுதான் கமர்ஷியல்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா நான் கமர்ஷியல் படம் பண்ணிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இனிமேல் வர படங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். இல்லை சார், நட்சத்திரம் நகருகிறது கூட ஒரு அனதர் டிஃப்ரெண்ட் படம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டீசர் ட்ரெய்லர்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த கேள்வி வந்து உங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. விக்ரம் படத்தில் வந்து கமல் சார் கூட வந்து நடிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நாள் வந்து இந்த படத்துக்காக அவரை போய் பார்க்குறீங்க அப்படிங்கிற போது வந்து என்ன சொன்னார்? படம் இப்போ வரைக்குமே வந்து ஓடிடி ஆகட்டும், தியேட்டர் ஆகட்டும், அதோட ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போயுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. கமல் சார் வந்து ஃபர்ஸ்ட் டே இந்த படத்துக்காக உங்களை பார்த்தபோது என்ன சொன்னார், எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதான் நான் சொன்ன மாதிரி நான் ஒரு 3-4 days தான் ஒர்க் பண்ணேன் அந்த படத்தில். பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அதை விட ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அதெல்லாம் முடிச்சுட்டு பேப்பர் ராக்கெட்டோட லான்ச் அப்போது சார் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். ஸோ அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு லெஜெண்டரி ஆக்டர் கமல் சார் மாதிரி ஒரு ஆக்டர் வந்து நம்மளை பற்றி ஒரு இப்படி பேசும்போது வந்து அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே எனக்கு உண்மையாகவே தெரியல. ஒரு வார்த்தை தேங்க்ஸ்னாலாம் சொல்லி அது முடிச்சிக்க முடியாது. ஸோ ஃபார் எவர் கிரேட்ஃபுல் அப்படி தான் சொல்லணும். ஓகே, ஃபைனலாக இந்த குவஷ்சன், பேப்பர் ராக்கெட் பற்றி ஆடியன்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்க விரும்புகிற விஷயம்? பேப்பர் ராக்கெட்டை பற்றி ஐ திங்க் என்ன சொல்லணுன்னா, இப்போ ஒரு பிஞ்ச் வாட்ச் பண்ணுற மாதிரி ஒரு சீரீஸாக இருக்கும். ரொம்ப லைட் ஹார்ட்டடாக, ஒரு ஹெவி டே, ஒரு ஒர்க்கில் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டே முடிச்சுட்டு நீங்கள் அன்வைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சீரீஸாக இருக்கும். அண்ட் அதுக்குள்ளேயும் வந்து நிறையா கான்ஃப்ளிக்ஸ் அண்ட் நிறைய இஷ்யூஸ் பேசி போயிருக்கு. இன்னும் வெரி லைட்டர் வே. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.